ஓகே, ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஓபிஎஸ் ஓபிஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸ்ட்ரீம் எப்படி பண்ணுறது ஓபிஎஸ்ஸில் அப்படிங்கிறத பற்றி மெயினாக பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணுறேன். மற்றபடி வந்து ஓபிஎஸ் வந்து ரொம்ப கஷ்டம் எல்லாம் இல்லை, ஈஸி தான், ரொம்ப ஈஸி பேசிக்கலி. ஓகே, மெயினாக வந்து ஓபிஎஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக பண்ண தேவை இருக்காது. செட்டிங்ஸ் போங்க, செட்டிங்ஸ் போயிட்டு ஜென்ரலில் எதுவுமே நீங்கள் பண்ண தேவை இருக்காது பேசிக்கலி. இது வந்து தீம் சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரி தான், வேறு இது ஒன்றும் எதுவுமே நீங்கள் பண்ணுறது மாதிரி இருக்காது. பேசிக் ஸ்ட்ரீமுக்கு ஸ்ட்ரீம் செட்டிங்ஸ் போங்க, டைரெக்டாக போயிட்டு ஸ்ட்ரீமிங் சர்வீஸ் செலக்ட் பண்ணுங்கள். யூடியூபா, ட்விட்சா, வேறு நிறைய இருக்குது, டெய்லி மோஷன், மிக்சர், இதெல்லாம் நான் போய் கூட பார்த்ததுல எதுவும் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு யூடியூப் டிச்சில் ஒரு கோடு கொடுப்பாங்க. யூடியூப் டிச்சு எந்த இது போனாலும் ஒரு கோடு கொடுப்பாங்க, ஸ்ட்ரீம் கோடுன்னு. அந்த ஸ்ட்ரீம் கோடு யாருக்கிட்ட, ஸ்ட்ரீம் கீ, அந்த கீ யாருக்கிட்ட இருந்தாலும் அது, அதாவது உங்கள் சேனலில் ஸ்ட்ரீம் பண்ண முடியும். இந்த சேனலில் போயிட்டு இந்த பிளேஸில் வந்து உங்களுக்கு அங்கே கொடுக்குற கோடை பேஸ்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். பேசிக்கலி எல்லாமே அவங்க உங்களுக்கு கரெக்டான செட்டிங்ஸ் செட் பண்ணி வச்சுப்பாங்க. பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ஸ்ட்ரீம் ஆக போகுது. நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இதில் தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், ஆக்சுவலாக ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு. ஸ்டார்ட் ஸ்ட்ரீமிங் கொடுத்தா அது ஸ்ட்ரீம் ஆகும், ரெக்கார்டிங் உங்களுக்கும் அது சேவ் பண்ணி உங்கள் வந்து சிஸ்டத்தில் அது சேவ் பண்ணி வைக்கணும்னா ரெக்கார்டும் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலாக தன்னாலே சேவ் ஆகும், இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரீமிங் சைட்டில் இருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் லாஸ்ட்டில் லேட்டர். ஓகே, இப்போ வந்து ஓகே திரும்ப போகிறேன், அவ்வளோதான். நார்மலாக ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணணும்னா வேறு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியது இருக்காது. இன்னும் கொஞ்சம் நீங்கள் இது பண்ணணும்னா, உங்கள் ஸ்ட்ரீமை கஸ்டமைஸ் பண்ணணும்னா, நீங்கள் வாங்க அவுட்புட் டேப், இல்லை வந்து பிட்ரேட். இது ரொம்ப முக்கியம், உங்கள் ஸ்ட்ரீம் உங்களோட ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக உங்கள் ஆடியன்ஸ்ட்ட என்ன டிவைஸ் இருக்குன்னு, டிவைஸ் இருக்குது, எவ்வளோ நெட் இருக்குன்னு ஓரளவு உங்களுக்கு ஐடியா இருக்கும். ஓரளவுக்கு ஸ்ட்ரீம் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக வந்து இந்த 2500 வந்து எப்போவுமே வந்து ஒரு பேசிக் இருக்கிறதுலே ஒரு கம்மியான குவாலிட்டியும் ஒரு அந்த வீடியோ சைஸும் இதாக ஒரு பேலன்ஸான ஒரு இது பிட்ரேட். ஓகே, பிட்ரேட்னா என்னென்னா, ஆக்சுவலாக இது பிட்ரேட் அதிகமாக உங்கள் குவாலிட்டி, வீடியோவோட குவாலிட்டி கூடும், அதே நேரத்தில் சைஸும் கூடும். இப்போ வந்து இப்போ 2500 பிட்ரேட்டுக்கும் 10,000 பிட்ரேட்டுக்கும் ரொம்ப குவாலிட்டி வித்தியாசம் இருக்காது, ஆனால் குவாலிட்டி வித்தியாசம் இருக்குது. ஆனால் 2500 வந்து ஒரு பேஸான குவாலிட்டி, இது அந்த சைஸும் வந்து பேலன்ஸ் பண்ணுற ஒரு இது. 2500 வைக்க ரெக்கமெண்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும். ஆக்சுவலாக மெயினாக வந்து உங்கள் ஆடியன்ஸுக்கு வந்து நெட்டு வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டான நெட் இல்லைன்னா 2500 வைக்கிறதுக்கு சொல்கிறேன். உங்களுக்கே நெட்டு ஃபாஸ்ட்டாக இல்லைன்னா மேபி 2500 கீழே கூட போகலாம் ஆக்சுவலாக. அப்புறம் இந்த என்கோடர் வந்து ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு இருக்குது. சாஃப்ட்வேர் வந்து குவாலிட்டி இன்னும் குவாலிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும் ஸ்ட்ரீமோட குவாலிட்டி. ஹார்ட்வேர் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் வந்து உங்களுக்கு சிபியூ யூசேஜ் அவ்வளோ பண்ணாது. அப்படின்னா கேமும் ஸ்ட்ரீமும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் லோ எண்ட் பிசிஸ்லாம். சாஃப்ட்வேர் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சிபியூ அதிகம் எடுக்கும், உங்களோட கேம் பிளே லேக் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போவுமே ஐ ரெக்கமெண்ட் யூஸிங் ஹார்ட்வேர் லோ நல்ல, அதாவது i9 சிபியூ, நல்ல i7 எல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக ஹார்ட்வேர் யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் போதுங்க சாஃப்ட்வேர். நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி லேக் ஆகிருக்கு, அது லேட்டர் தான் அந்த பிரச்சனை, இதுதான் பிரச்சனை கண்டுபிடிச்சேன்னா. ஆடியோ பிட்ரேட் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை, அது வேணால் ரொம்ப எல்லாம் வித்தியாசம் வராது உங்கள் சைஸில், எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது ரெக்கார்டிங், இப்போ ரெக்கார்ட் ஆகிட்ருக்கு, அதோட சைஸ் இது பண்ணுறதுக்கு ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குறனால சைஸ் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி ரெக்கார்ட் பண்ணேன், ஒரு தப்பு பண்ணிட்டேன், திரும்ப இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஆடியோ பேசிக்கலி இதில் எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவை இருக்காது. கண்டிப்பாக ஸ்டீரியோ மோனோ, இது கண்டிப்பாக ஸ்டீரியோ இருக்கணும், மோனோ வைக்காதீங்க. அப்படின்னா ஒரு காது தான் கேட்கும் ஹெட்செட்டில் கேட்குறவங்களுக்கு, அதுக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். அது டிஃபால்ட்டாக உங்களுக்கு தேவையான செட்டிங்ஸ் தான் வச்சுருப்பாங்க, நீங்கள் தெரியாமல் இங்கே போய் நோண்டி விட்டிங்கன்னா மோனோவில் இருந்துச்சுன்னா ஒரு காது தான் கேட்கும், பார்த்துக்கோங்க. சாம்பிள் பித் ரேட் இதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காதுன்னு நினைக்கிறேன், சேஞ்ச் பண்ணிக்கோங்க வேணும்னா. மற்றபடி எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, புஷ் டு மியூட் ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது எனேபிள் பண்ணிட்டு புஷ் டு மியூட்னா நீங்கள் இது மைக்கு MICAUCனா மைக்கு, உங்கள் மைக்கு டெஸ்க்டாப் ஆடியோனா உங்கள் கேம் ஆடியோ. புஷ் டு மியூட் வச்சுட்டு ஒரு கீ வச்சுட்டிங்கன்னா அந்த கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா
அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்கள் மைக்கில் நீங்கள் இங்கே ஏதாச்சும் பேசுகிறது எல்லாம் கேட்காது. அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க கழுவி ஊற்றணும், அந்த மாதிரினா உங்கள் ஏதாவது உங்கள் ஸ்ட்ரீம் யாராச்சும் பக்கத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னா இதை நீங்கள் மியூட் பண்ணிட்டு இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு கீயும் செட் பண்ணிக்கோங்க, கீழே ஹார்ட் கீழே செட் பண்ண வேண்டியது, அதை காமிக்கிறேன். செட் பண்ணிட்டு நீங்கள் அவனை கழுவி ஊற்றிட்டு திரும்ப நீங்கள் அந்த கீயை ரிலீஸ் பண்ணிக்கலாம். பேசிக்கலி இதுக்கு நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி உங்கள் இது கேம் ஆடியோ ஆஃப் பண்ணணுன்னா கூட இங்கே ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் வீடியோ போங்க. வீடியோவில் வந்து எல்லாமே இதில் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பேசிக்கலி உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி மானிட்டர் இருக்குது, ஆனால் ஹாஃப் ஹெச்டியில் தான் ஸ்ட்ரீம் பண்ணணுன்னா இங்கே உங்களோட பேஸ் மானிட்டரோட ரெசல்யூஷன் தான் வரப்போகுது. எப்போவுமே அவுட்புட்டில் வந்து நீங்கள் வந்து உங்கள் அதுக்கு இது ஹாஃப் ஹெச்டிக்கான ரெசல்யூஷன் போட்டுக்கோங்க ஆக்சுவலாக. அப்புறம் எஃபிஎஸ் வந்து 60 இருக்கிறது நல்லது, 60 இருக்கிறது ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் 60 இருந்தால் வந்து 60-30 ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், நிறைய இருக்கும், உங்களுக்கு கஷ்டமாக எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். 30 இருந்துச்சுன்னா கொஞ்சம் லேக் இருக்கிற மாதிரி இருக்கும், செம ஸ்மூத்தாக இருக்காது. 60 இருக்கிறது நல்லது, ஆனால் 60 இருந்தால் அதிக சைஸ் எடுக்கும் உங்கள் ஸ்ட்ரீமிங் பண்ணுறது, பார்க்குறவங்களுக்கும் அதிகம் எடுக்கும் கண்டிப்பாக. ஜிபி ஐ மீன் ஹாட் கீஸ் இதான் சொன்னேன் அங்கே, இங்கே தான் நீங்கள் ஹாட் கீஸ் இது பண்ணணும். மைக் வந்து மியூட் பண்ணுறதுக்கு ஒரு கீ செட் பண்ணிட்டீங்கன்னா இங்கேயே நீங்கள் எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும் ஆடியோவில். இதே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா புஷ் டு மியூட் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கீ வச்சு. அட்வான்ஸ்டு இது வந்து சிபியூ ப்ரையாரிட்டி லெவல், இது மட்டும்தான் இங்கே மெயினாக இம்பார்ட்டன்ட் என்னை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து நீங்கள் நார்மல் தான் பேசிக்காக இருக்கும், நீங்கள் வந்து ஹை கொடுத்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா இப்போ ஸ்ட்ரீம் வந்து சம்டைம்ஸ் வந்து லோட் ஆகும், அதாவது இங்கே எதுவுமே இருக்காது, உங்கள் நெட் பிரச்சனை இருக்காது, ஆனால் லோட் ஆகும். அது எதுன்னா இந்த சிபியூ இதுதான் பிரச்சனை, ப்ரையாரிட்டி லெவல் தான். நார்மல் வச்சிங்கன்னா உங்கள் கேமுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும், இது ஸ்ட்ரீமுக்கு லேட்டாக தான் அதுக்கு அடுத்த ப்ரையாரிட்டி தான் கொடுக்கும். அப்படின்னா உங்கள் கேமை ஸ்மூத்தாக இருக்க பார்த்துக்கும், ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் நேரம் மேபி இது கட்டாக கூட வாய்ப்பு இருக்குது, சம்டைம்ஸ் ஆஃப்லைன் கூட போக வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு லோட் ஆகிட்டே இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. நார்மல் கொடுக்குறதா நல்லது லோ என் பிசிக்கெல்லாம், ஏன்னா நீ இப்போ ஹை கொடுத்தீங்கன்னா உங்கள் கேம் லேக் ஆக போகுது, அந்த லேக் தான் உங்களுக்கு இதுலேயும் தெரிய போகுது ஸ்ட்ரீம்லேயும். அதனால் அது தேவையில்லை, கண்டிப்பாக நார்மல் இருக்கிறது தான் பெட்டர். அது உங்கள் சிபியை பொறுத்து நீங்கள் தான் செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு நார்மல் தான் பெட்டர், எப்போ நார்மல்லாம் போனேன்னா ஹை எண்ட் கேம்ஸுக்கெல்லாம் கண்டிப்பாக லேக் ஆகும். மற்றபடி இங்கே வேறு எதுவுமே ஆப்ஷன் இல்லை. ஓகே, ஸ்ட்ரீம் டிலே இங்கே இருக்குது. ஸ்ட்ரீம் டிலே நீங்கள் எனேபிள் நீங்கள் யூடியூப்லேயே ஆப்ஷன் இருக்கும், யூடியூப் ட்விட்சிலே இருக்கும்னு நினைக்கிறேன் ஆப்ஷன், அங்கே உள்ளே எனேபிள் பண்ணலாம். அதுபோல் நீங்கள் டேரெக்ட் இங்கேயே எனேபிள் பண்ணிக்கலாம். 20 seconds எவ்வளோ டிலே வேணும்னு நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஸ்ட்ரீம் ஸ்னைப்பர்ஸை தடுக்கலாம். ஓகே, முக்கியமாக கஸ்டம் மேட்ச்லாம் பண்ணும்போது நம்ம ஸ்ட்ரீம் ஸ்னைப்பர்ஸ் பிரித்தனமாக பண்ணுவாங்க, நீங்களே பார்த்துப்பீங்க. ஓகே, அப்புறம் அவ்வளோதான். சேவ் நோ. ஓகே, அப்புறம் இங்கே வரேன். சோஸ் இதுக்குவங்க. இதில் மெயினாக என்ன பண்ணுறது, இப்போ நான் வந்து டிஸ்பிளே கேப்சர் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். டிஸ்பிளே கேப்சர் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணும், நீங்கள் எங்கே போனாலும் இதெல்லாம் கேப்சர் பண்ணும் சூப்பராக. ஓகே, நீங்கள் என்ன பண்ணாலும் எல்லாமே கேப்சர் பண்ணும், உங்கள் மானிட்டரில் என்ன பண்ணீங்களோ எல்லாமே கேப்சர் பண்ணும். கேம் மட்டும்தான் கேப்சர் பண்ணணுன்னா கேம் கேப்சர் இருக்குது. கேம் கேப்சர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஸ், நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் கேம்ஸ் தான் மெயினாக ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்பாக வரும், அது மட்டும்தான் கேப்சர் பண்ணும். கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஆனால் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், கேம் கேப்சர் இப்போ மேலே இருக்குது. கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேமை காமிக்கும், அதுக்கு கீழே டிஸ்பிளே கேப்சர் இருக்குது. இப்போ கேம் எதுவுமே இல்லாதனால டிஸ்பிளே கேப்சர் தான் காமிச்சிட்ருக்கோம். கேம் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இது கேமாக காமிக்கும். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே கேப்சரில் பண்ணுறது எல்லாம் காமிக்காது, அதாவது மேலே எது இருக்கோ, கீழே மேலே ரெண்டு இருக்கு பாருங்கள், மேலே எது இருக்கோ அதை தான் ஃபஸ்ட்டு காமிக்கும். அதில் எந்த இதுவும் இன்புட்டும் இல்லைன்னா கீழே இருக்கிறத காமிக்கும். ஹைட் பண்ணுறது ஆப்ஷன் இருக்குது. இப்போ டிஸ்பிளே கேப்சர் ஹைட் பண்ணேன், ஃபுல்லாக பிளாக் ஆகிருக்கும் வீடியோவே, சாரி. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ உங்களுக்கு ஒரு லோகோ ஆட் பண்ணணும்னா இங்கே இமேஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதை நான் பேசிக்காக உங்களுக்கு தேவைப்படுறத மட்டும் தான் சொல்கிறேன், செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிக்கோங்க, உங்கள் லோகோ எது வேணுமோ இப்போது என்னோடய லோகோ நான் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்டாக போங்க, சி டெக்ஸ்டாக போகாதீங்க, நான் டெக்ஸ்டாக போகிறேன். லோகோ வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கிறது நல்லது, அது ஏன்னு நான் சொல்கிறேன்.
இப்போ வந்து உங்களுக்கு இது வந்து எனக்கு ஒயிட் ஒயிட் சைடில் இருக்குது. இப்போ ஒயிட் வேணாம், ஒயிட் வேணாம், இது ஃபுல்லாகவே ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும்னா நீங்கள் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் ஃபோட்டோஷாப்பில் சேவ் பண்ணணும். அது இப்போ இது ஆல்ரெடி இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா, பிஎன்ஜி ஃபார்மேட்டில் சேவ் பண்ணால் இது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், இல்லைனா இந்த மாதிரி இது கலரில் இருக்கும். ஜேபக் ஃபார்மேட், ஜேபிஜி ஃபார்மேட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி இல்லை, காமிக்கிறேன் இருங்க. இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட் பண்ண முடியாது ஜேபக் ஃபார்மேட்டில். ஓகே, அதை இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வரும். அப்புறம் நீங்கள் இதை சின்னது பண்ணிக்கலாம். சின்னது பண்ணிக்கிறதுக்கு சும்மா சின்னது பண்ணி உங்களுக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கலாம். லோகோ சின்னதாக தான் இருக்க வைக்க போகிறீங்க கண்டிப்பாக. பெருசாக வச்சிங்கன்னா உங்கள் வீடியோ தான் மறைக்கப்படும். எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் பேசிக்கலி. இதை வேணால் ஸ்க்யூஸ் பண்ணணும்னா ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிட்டு இதை இது பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி யாரும் பண்ண விரும்ப மாட்டீங்க, அதை நான் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன். எதுவுமே பண்ண தேவையில்லை, ஷிஃப்ட் பண்ணத்த தேவையில்லை, சும்மா இது பண்ணுங்கள், அவ்வளோதான். எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம், ஆனால் இங்கே வச்சுக்கலாம், இங்கே வச்சுக்கலாம், இங்கே இங்கே வேணாலும் வச்சுக்கலாம் நீங்கள் பேசிக்கலி. அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு வீடியோ வீடியோ கேமரா உங்களுக்கு இருக்குது, வீடியோ எனக்கு இல்லை, ஆட் பண்ணணுன்னா வீடியோ கேப்சர் கிளிக் பண்ணுங்கள். அதுவும் ஒரு லேயர். இப்போ வீடியோ கேப்சர் கேமராலாம் மேலே வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த இமேஜ் இருக்குல்ல, இதை வந்து நான் கீழே ட்ராக் பண்ணி போனேன்னா டிஸ்பிளே கேப்சரை கீழே போயிட்டேன்னா அது காணாமல் போயிடும். அதனால் அது மேலே இருக்கணும். எது உங்களுக்கு மேலே தெரியணுமோ அது மேலே தான் வச்சுக்கணும். லேயர் லேயர் அரேஞ்ச்மெண்ட். வீடியோ கேமரா என்கிட்ட இல்லை, அதனால் இது சரியாக காமிக்கலான்னு நினைக்கிறேன். காமிச்சிங்கன்னா அதுவும் ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். அது நீங்கள் எவ்வளோ சின்னது பண்ணிக்கணும் சின்னது பண்ணி வச்சுக்கணும், அவ்வளோதான். ஓகே, அது இப்போதைக்கு டெலீட் பண்ணிக்கிறேன், தேவையில்லை. அப்புறம் இங்கே வந்து சீன்ஸ் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஒரு சீனுக்கு உள்ளே தான் இதெல்லாம் இருக்குது. இந்த சோர்ஸ் நீங்கள் வைக்கிறது இங்கே இதெல்லாம் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இப்போ வந்து இன்னொரு சீன் ஆட் பண்ணிங்கன்னா சீன் டூ. இது எதுக்கு யூஸ் ஆகும்னா, இது மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ வந்து ஃபோர்ட் நைட்டும் பப்ஜியும் பண்ணுறீங்கன்னு வச்சுங்க. பப்ஜியில் வந்து லோகோ வந்து இங்கே இருந்தால் பிரச்சனை இருக்காது. அதாவது இருக்குமா இருக்குமா இருக்கு இருக்காதான்னு தெரியாது, நீங்கள் செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். மேபி ஏதாச்சும் இங்கே வரும், இந்த டீம் பிளேயர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நேம் எல்லாம் இங்கே வர வாய்ப்பு இருக்குது. அதனால பப்ஜி மேபி இங்கே நீங்கள் வைக்க வேண்டியது இருக்கும். லோகோ ஃபோர்ட் நைட் அந்த மாதிரி ஒவ்வொரு கேமுக்கும் ஒவ்வொரு சீன் வச்சுக்கோங்க. பப்ஜி பண்ணும்போது ஒரு சீன் யூஸ் பண்ணிங்க ஒரு சீன், இன்னொன்று பண்ணும்போது இன்னொரு சீன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபோர்ட் நைட் பண்ணும்போது அப்படின்னா ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரே சீனில் வந்து ஓகே பப்ஜி ஃபோர்ட் நைட் பண்ணுறேன், இங்கே ஏதோ இருக்குது அதனால் சரி இதை சேஞ்ச் பண்ணி வைக்க வேண்டியது வரும். அது அது அப்படி பண்ணுறதுக்கு அது பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் வந்து சீனை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும், அது ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக அது நான் இது வரைக்கும் நான் பண்ணதில்லை. நான் ஒவ்வொரு வாட்டியும் சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருப்பேன் லோகோவை போட்டு. ஐ டோன்ட் நோ வை. ஓகே, அப்புறம் வந்து இது அவ்வளோதான் பேசிக்கலி. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை பெருசாக. அதனால இந்த ப்ரௌசர் ப்ரௌசர் சோர்ஸ்னு ஒன்று இருக்குது, ப்ரௌசர்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்க ஒன்று. அது என்ன எதுக்குன்னா, இப்போது ஸ்ட்ரீம் லேப்ஸ் ஸ்ட்ரீம் லேப்ஸ்னு ஒரு வெப்சைட் இருக்கு, உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த இதெல்லாம் வருதுல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் வருது, அதெல்லாம் வர வைக்கணும்னா இது இது வச்சு தான் பண்ணணும். ப்ரௌசர் வச்சு ஸ்ட்ரீம் லேப்ஸில் போய் எல்லாம் நீங்கள் உங்கள் வெப்சைட் உங்கள் உங்கள் வந்து உங்கள் யூடியூப் சேனலில் ட்விட்ச் சேனலில் கொடுத்து நீங்கள் செட் பண்ணிடுவீங்க எல்லாமே. இந்த இது இந்த சேனலுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வர போதும் அப்படி எல்லாமே அங்கே செட் பண்ணிடுவீங்க. அங்கே ஒரு உங்கள் ஒரு லிங்க் கொடுப்பாங்க, அதை கொண்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா இதை நான் செம்ம டெமோ நான் பேஸ்ட் பண்ணல எதுவுமே, அதை நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இதை எங்கே எங்கே உங்களுக்கு வைக்கணுமா, இங்கே நோட்டிஃபிகேஷன்னா இங்கே வச்சுக்கலாம், அவ்வளோதான். அது ஸ்ட்ரீம் லேப்ஸ் பண்ணுறது இன்னொரு வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான், இவ்வளோ தான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, இது வந்து உங்கள் டெஸ்க்டாப்போட ஆடியோ செட்டிங்ஸ். அப்படின்னா எப்போவுமே கம்மியாக இருக்கிறது நல்லது. உங்கள் கேம் கேம் ஆடியோ எல்லாமே இதில் தான் வரும். இது கம்மியாக இருக்கிறது நல்லது. உங்கள் இது வந்து மைக் வால்யூம், இது கொஞ்சம் கண்டிப்பாக உங்கள் கேம் இதை விட உங்கள் மைக் வால்யூம் அதிகமாக இருக்கிறது நல்லது. அது செட் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் ஆடியோ இது ஆட் பண்ணிங்கன்னா மேபி இங்கே இன்னும் எக்ஸ்ட்ரா வர வாய்ப்பு இருக்குது. வீடியோ கேமரா ஆட் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா இன்னும் ஒன்று வரும், அதுக்கு மேபி ஆடியோ இருக்கலாம். அது தேவை இருக்காது, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு மைக் ஆடியோ இருக்கும். இவ்வளோ தான், ஓபிஎஸ் ஒன்றும் பெருசாக இல்லை. ஷார்ட் ஸ்ட்ரீம் கூட தான் ஷார்ட் ஆக போகுது, அவ்வளோதான் பேசிக்.
இன்னும் இது டீப்பாக போனால் ஏதாவது இருக்கும்னு நிறைய, அதெல்லாம் நான் இது வரைக்கும் போனதும் இல்லை, தேவையும் படலை எனக்கு. ஸ்ட்ரீமிங்க்கு இவ்வளோமே போதும். மற்றபடி உங்களுக்கு என்ன ஆட் பண்ணனாலும், வேறு வேறு புதுசாக ஆட் பண்ணணும்னா இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு வேணா வச்சுக்கலாம், இல்லை ஹைட் பண்ணிக்கலாம், ஒரு விஷ். ஓகே, எவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. பபாய், எல்லோரும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் வேணும்னா ஓபிஎஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அஸ் யூஷுவல், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி, பார்க்குற எல்லாருக்கும் நன்றி. பபாய், இன்னொரு வீடியோ கூடிய சீக்கிரம் வருவேன், பார்க்கலாம். பாய்.